இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்திரு உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த செய்தியை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். யூடியூபின் மூலமாக நீங்கள் இந்த செய்தி இதுக்கு முந்தின செய்திகளை பார்க்க விரும்பினாலும் நீங்கள் பார்க்கலாம். அதற்கான வசதிகளை இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஒளித்தில் பயன்படுத்த விரும்பினாலும் எங்களுடைய வெளியீடுகள் தேவையானாலும் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து அவனுடைய நாமத்தை உயர்த்துவோமாக. இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தையை நான் வாசிக்கிறேன், ஜெபத்துடன் கேளுங்கள். எண்ணாகமும் 20:8. கர்த்தர் மோசே பார்த்து, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக நாமும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் வந்திருக்கிறோம். கண்மலையாகிய கிறிஸ்து என்பது நாம் எல்லாரும் அறிந்திருக்கிற ஒரு உண்மை. அப்படியானால் கண்மலையாகிய கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போது, அவரிடத்தில் பேசும்போது நமக்கு என்ன விதமான நன்மைகள் என்பதை வேறாகவும் பல அனுபவங்களிலே சொல்லுகிறது. அந்த கண்மலை பார்த்து பேச வேண்டும் என்கிற அனுபவத்தில் உபாகமம் 32:15 வாசிப்பீர்கள். அதிலே ரட்சிப்பின் கண்மலை, அதே 18:18 அவர் செனிப்பித்த கண்மலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 51:1 வாசிப்பீர்களானால் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை என்று பார்க்கிறோம். 1 Corinthians 10:4 ஞான கண்மலை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படியாக கண்மலையின் அனுபவங்களை கொடுத்து பல அனுபவங்களை வேதாகமத்திலே நாம் வாசிக்க முடியும். இன்றைக்கு நாம் சிந்திக்கிற காரியம் என்ன? கண்மலை பார்த்து பேசுங்கள், அப்பொழுது அது தன்னிடத்தில் இருக்கும் தண்ணீரை கொடுக்கும். அந்த கண்மலை இடத்துல என்ன இருக்கிறது, இன்றைக்கி அதை நாம் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதல் பகுதியாக உபாகமம் 32:4 நாம் வாசிக்கும் போது அவர் கண்மலை அப்படி சொல்லியிருக்கு. கர்த்தரே கண்மலை. அப்படியானால் கர்த்தரே கண்மலையாக இருக்கிறபடினால் அந்த கண்மலையாகிய கர்த்தர் இடத்துல நாம் வரும்பொழுது என்ன விதமான நன்மை என்பதை அநேக அனுபவங்களில் நாம் அறிந்திருக்கிறோம், பெற்றிருக்கிறோம், இன்னும் அதை சுவைத்து கொண்டிருக்கிறோம். இது மாற்றப்படாத ஒரு உண்மை. 1 Corinthians 10:4 நாம் வாசிக்கிறோம், அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால் கிறிஸ்துவத்தில் பேசும்போது, கர்த்தரிடத்தில் பேசும்போது என்னென்ன விதமான நன்மை நமக்கு உண்டாகும் என்பதை பல அனுபவங்களிலே நாம் அதில் பார்க்கிறோம். எரேமியா 30:17 நாம் வாசிக்கும்போது அவர்கள் உன்னை சாரிபாரற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடினால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படியானால் என்ன நிலையில் காயத்தோடு வேதனையோடு வந்தாலும் தள்ளப்பட்டவள், புறக்கணிக்கப்பட்டவள், ஒதுக்கப்பட்டவள், ஆகாதவள் என்று ஜனங்கள் தள்ளினாலும் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதுக்கு காரணம் அதே எரேமியா 50:31 நான் வாசிக்கும் போது, நான் உன்னை விசாரிக்கும் காலமாகிய உன்னுடைய நாள் வந்தது. இந்த நாள் கர்த்தர் உங்களை விசாரிக்கிற நாள். உங்களுடைய பிரச்சனைகள், குடும்பத்தின் காரியங்கள், உங்களுடைய பிள்ளையுடைய காரியங்கள், உங்கள் எதிர்காலத்தின் காரியங்கள், தொழில் காரியங்கள், இவையெல்லாவற்றையும் விசாரிக்கிற ஒரு நாள் என்பதை மறந்து போக வேண்டாம். சங்கீதம் 81:16 நாம் வாசிக்கும் போது, கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். அப்போ கண்மலை தன்னிடத்தில் உள்ளதை உனக்கு கொடுக்கும். அப்போ கண்மலையினிடத்தில் இருக்கிற ரெண்டாவது ஒரு அனுபவம் என்ன? தேன். கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் சொல்கிறார். பொதுவாக நமக்கு நன்றாக தெரியும், தேன் என்பது ருசி உள்ளது, மனம் உள்ளது, அது மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. அப்படிப்பட்ட சிறப்பான அனுபவங்கள் தேனுக்கு இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கண்மலை பார்த்து நீ பேசும்போது அது தன்னிடத்தில் உள்ள தேனை கொடுக்கும். சங்கீத புஸ்தகத்தில் 119:103 நாம் வாசிப்போமானால், உம்முடைய வார்த்தைகள் தேனிலும் மதுரமாக இருக்கிறது. உம்முடைய வார்த்தைகள் தேனிலும் மதுரமாக இருக்கிறது. அப்போ கண்மலையிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, வார்த்தை மூலமாய் உண்டாகிற விடுதலை, வார்த்தை மூலமாய் வருகிறதான ஜெயம், ஆசீர்வாதம் தேனிலும் மதுரமாக இருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்வதை நாம் அதிலே பார்க்கிறோம். அதனால தான் 107 சங்கீதம் 20:1
அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார். தேன் என்பது ஒரு மருந்து, மருந்தாக பயன்படுத்த பார்க்கிறோம். பல விதங்களில் சிறியவர் பெரியவர் வயோதிபர் யாரானாலும் தேன் ஒரு சிறப்பான மருந்து என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதே போல தேன் சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தையானது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார். அதைத்தான் தேவனுடைய வார்த்தையில் வாசிக்கிறோம். எசேக்கியேல் 3:3 வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை அடங்கிய சுருள் கொடுக்கப்படுகிறது. அவன் சொல்கிறான், என் வாய்க்கு தேனை போல் தித்திப்பாயிருந்தது, தேனை போல தித்திப்பாயிருந்தது என்று சொல்லி அவன் சொல்வதை பார்க்கிறோம். உன்னத பாட்டு புஸ்தகத்திலையும் மனவான கிறிஸ்துவ மனவட்டையை சபையை பார்த்து தன்னுடைய நேசத்தை பார்த்து 4:11 என் மனவாளியே, உன் உதடுகளிலிருந்து தேன் ஒழுகிறது, உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது என்று சொல்லி இந்த வார்த்தை வருகிறதை நம்ம அங்கே பார்க்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளை, கண்மலையை பார்த்து நீங்கள் பேசும்போது அது தன்னிடத்தில் உள்ளதை கொடுக்கும். அது என்ன? தேன். கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். இனி அடுத்த 3வது ஒரு அனுபவத்தை நாம் பார்ப்போமானால், யோவின் புஸ்தகம் 29:6 வசனத்தை நான் வாசிக்கும் போது, கண்மலையிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. கண்மலையிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்துதான், பட்டுப்படாமல் தொட்டு தொடாமல் அல்ல, நதி போலனால் புரண்டு வருகிறது, அடக்க முடியாமல் வருகிறது, சாலமாய் பாய்ந்து வருகிறது. கண்மலையிலிருந்து எனக்காக எண்ணெய் என்று சொல்லி அந்த வார்த்தை வாசிக்கிறோம். உபாகமம் 32:13 வசனத்தை நான் வாசிக்கும் போது, கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். கற்பாறையிலிருந்து வரியும் எண்ணெய், அதான் கண்மலை, வருகிற எண்ணெயை அவன் உண்ணும்படி செய்தார். அப்படியானால் சாப்பாடாக, அதை உணவாக கொடுக்கப்படுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். உங்களுக்காகவே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 104:15 மனுஷனுக்கு முகக்களையை உண்டு பண்ணும் எண்ணெய், எண்ணெய் மனுஷனுக்கு முகத்தில் களை உள்ளதாக, மகிழ்ச்சி உள்ளதாக, ஒரு பூரிப்பு உள்ளதாக நம்முடைய முகத்தை மாற்றுகிறதாம். முகம் என்பது எழுத்தின்படி முகமானாலும் ஆவிக்கறி அனுபவத்திலே ஜீவியம். உங்களுடைய ஜீவியத்தை அது மெருகேற்றுவதாக இருக்கும். ஜீவியத்தை களை உள்ளதாக, இன்பமானதாக, மகிழ்ச்சி உள்ளதாக அது மாற்றும் என்பதுதான் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையினுடைய அனுபவமாக இருக்கிறது. மாத்திரமல்ல, யாக்கோபு நிருபத்தில் 5:14 வசனத்தை நான் வாசிக்கும் போது, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பரை வரவழைப்பானாக, அவர்கள் வந்து கர்த்தருடைய நாமத்தினாலே எண்ணெய் பூசி ஜெபிக்க கடவர்கள். வியாதிஸ்தனுக்கு எண்ணெய் பூசி ஜெபிக்கிற பொழுது விடுதலை கிடைக்கிறது. எங்கேருந்து இந்த எண்ணெய் வருகிறது? கண்மலையிலிருந்து. அதைத்தான் நம்ம அதில் வாசிக்கிறோம், கண்மலையிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது, சுகமளிக்கிற வல்லமை. லூக்கா சுவிசேஷம் 10:34 வசனத்தில், சமாரியன் கிட்ட வந்து குற்றுவதாய் காயப்பட்டு கிடக்கிற அந்த மனுஷனுடைய காயங்களிலே எண்ணெய் பூசினான் என்று பார்க்கிறோம். எண்ணெய் பூசினான் என்று பார்க்கிறோம். அவனுக்கு ஒரு சுகம், ஒரு விடுதலை உண்டாகும் பொருட்டு. இந்த வார்த்தையில் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் காயமடைந்த அனுபவத்தில் இருக்கீங்களா? வேதனையின் அனுபவத்தில் போய்கொண்டிருக்கிறீங்களா? ஏதாவது ஒரு காரியம் உங்களை அதிக நோவுக்குள்ளே தள்ளியிருக்கிறதா? கண்மலையிலிருந்து உங்களுக்காக எண்ணெய் புறப்பட்டு வருகிறதா இருக்கிறது? அந்த எண்ணெய் உங்களை வந்து சேர வேண்டுமானால், உங்கள் சரீரத்திற்குள்ள வேதனையை மாற்ற வேண்டுமானால், காயங்களை கட்ட வேண்டுமானால், கண்மலை பார்த்து பேசுங்கள். அப்பொழுதுதான் எண்ணெய் புறப்பட்டு வரும். நீங்கள் பேசாமல் எண்ணெய் வராது, சுகம் கிடைக்காது, விடுதலை கிடைக்காது. கடைசியாக ஏசாயா புஸ்தகம் 2:19 வசனத்தை நான் வாசிக்கும் போது, கண்மலையின் கெபிகளிலும் பூமியின் குகைகளிலும் புகுந்து கொள்வார்கள். கண்மலையின் கெபிகளிலும் பூமியின் குகைகளிலும் புகுந்து கொள்வார்கள். இது என்ன அனுபவம்? கெபியில் இருக்கிறது என்பது ஒரு பாதுகாப்பு. கண்மலையிலே உனக்கு பாதுகாப்பு இருக்கிறது. கண்மலையினை சார்ந்து வரும்பொழுது, கண்மலையினை நெருங்கி வரும்பொழுது உனக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. கர்த்தருக்கு பாதுகாப்பாக காப்பாற்றுகிறவராக உனக்கு இருக்கிறார். ஆனால் நீ கண்மலை பார்த்து பேசணும்,
அந்த கெபி உன்னை தேடி வராது, நீ தான் கெபிக்கு வரணும், நீ தான் கர்த்தருடைய சமூகத்து வரணும், கண்மலையை நெருங்கி நீங்கள் தான் வரணும். யார் ஒருவர் தங்களுடைய வியாதி பலவீனம் தங்களுடைய போராட்டம் என்று சொல்லி என்ன காரியத்தை நீங்கள் நினைத்து வேதனையோடு இருக்கீங்களோ அந்த காரியத்தில் கண்மலையாகிய கிறிஸ்துவை நெருங்கி நீங்கள் வருகிறீங்களோ அந்த பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கும். உபாகமம் 33:16 நான் வாசிக்கும்போது, கண்மலையின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாயிருக்கும். அரண் என்பதும் ஒரு பாதுகாவல். அதை தான் இன்னொரு விதத்தில் கெபி என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கண்மலையிலே அரண், அந்த பாதுகாவல் இருக்கிறது என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்வதை நம்ம இதில் பார்க்கிறோம். 1 Kings 18:4 நாம் வாசிப்போமானால், ஏசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போது ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு 50 பேராக ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான். அகாப் ராஜாவுடைய நாட்களில் கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமான காரியங்கள் செய்யப்படும் பொழுது ஒபதியா என்கிற தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷன் 100 தீர்க்கதரிசிகளை 2 கெபியிலே 50 பேராக வைத்து அவங்கள போஷித்து பாதுகாத்தான் பார்க்குறோம். அவங்கள பாதுகாப்பதற்கு அவனுக்கு கிடைத்திருக்கிற ஒரு சிலாக்கியம் அடைக்கலமான இடம் இது கெபி, கண்மலையில் இருக்கிற கெபி. அதுதான் தேவனுடைய வார்த்தையில் நாம் வாசிக்கிறோம். அதேபோல் 1 Kings 19:9 எலியா ஒரு கெபிக்குள் போய் தங்கினான் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, கண்மலை பார்த்து பேசுங்கள். கண்மலிலிருந்து தேன், கண்மலிலிருந்து எண்ணெய், கண்மலி மூலமாய் பாதுகாப்பு, இவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குது. ஆனால் இது எப்படி கிடைக்கும், இதை எப்படி பெற்றுக்கொள்வது? அந்த கண்மலை பார்த்து நீ பேசணும். அந்த வார்த்தை கவனிங்க, நீங்கள் கண்மலையில் பார்த்து பேசுங்கள், அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும், தன்னிடத்தில் உள்ளதை உனக்கு கொடுக்கும். அப்படியெல்லாம் தன்னிடத்தில் இருக்குது, கண்மலினிடத்தில் இந்த ஆசீர்வாதம்லாம் இருக்குது. தேன் இருக்குது, எண்ணெய் இருக்குது, பாதுகாப்பு இருக்குது, இவ்வளோ காரியங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்போ ஏன் இதை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்க? கேட்க வேண்டிய பிரகாரம் நீங்கள் இன்னும் கேட்கலை. இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். கண்மலையாகிய தேவன் தம்முடைய நன்மை தருவதற்கு உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் பேச வேண்டிய பிரகாரம், கேட்க வேண்டிய பிரகாரம் கர்த்தத்தில் கேட்பில்லானால் நிச்சயமாய் அந்த தேனினால் உண்டாகிற ஆசீர்வாதம், எண்ணினால் உண்டாகிற ஆசீர்வாதம், பாதுகாப்பின் ஆசீர்வாதம் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறது. கர்த்தரோடு பேசுவீங்களா? நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவே, என்னோடு துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஆமென்றும் ஆமேனும் இருப்பதற்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கண்மலை பார்த்து பேசுவ, கண்மலை பார்த்து பேசுவதற்கு ஆண்டவர் கிருபை கொடுப்பீராக. கேட்கும்போது பேசும்போது சகல நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியுமே. அவர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறபடியினால் அதை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யும். அச்சரேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருங்களை ஆசிரிப்பாராக, ஆமேன். அருமையானவர்களே, கடந்த நாட்களில் ஒரு புஸ்தகத்தை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். 50 செய்திகள் அடங்கிய இந்த புஸ்தகம் உங்கள் ஆவிரிக்க வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும், ஊழியர்களுக்கு சிறப்பாக பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் இதை பெற்று பயன்படும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். மற்ற விவரங்களை என்னிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள். கர்த்தருங்களை ஆசிரிப்பாராக. மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292. இமெயில் yesujeevikrar@gmail.com. வெப்சைட் www.jesuslivesministries.org.